வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தோல்துறை திறன் கழகம் சார்பில் முறைசாரா பணியாளர்களுக்கும் முன்கற்றலுக்கு அங்கீகாரம் திட்டத்தில் பயின்றவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே, தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சாலையோரங்களில் காலணி தைக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்கு புதிய திட்டம் ஒன்றை மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்தார். மத்திய புழல் சிறையில் கைதிகள் தோல் தொழில் செய்யும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் கைதிகளுக்கு 140 ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தோல் தொழில்துறை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் மகேந்திரநாத் பாண்டே கூறினார். பின்னர் பேசிய அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட முதல் 3 அகழாய்வு முடிவுகளை பெற டெல்லி செல்ல இருப்பதாகவும், அந்த 3 அகழாய்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். தொல்லியல் துறைக்கென தனி தொலைநோக்கு பார்வை திட்டம் தயாராகிக் கொண்டிருப்பதாகவும், அதில் தொல்லியல் துறை சார்பில் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல், புதியதாய் தோண்டப்பட உள்ள இடங்கள் குறித்து முழுமையான தகவல்கள் இடம்பெறும் என்றும் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கூறினார். அடுத்த கட்ட அகழ்வாய்வு 6வது கட்ட அகழ்வாய்வுக்கு ஏற்கனவே பெர்மிஷன் கேட்டிருக்கோம். அதையும் எக்ஸ்பெடைட் பண்ணி அந்த பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு உயர்தர பல்கலைக்கழகத்துடன், உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகத்துடன் சேர்ந்து அந்த அகழ்வாய்வு நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய போகிறோம். தம்பி, 40 அகழ்வாய்வுகள் செஞ்சிட்டோம். ஏஎஸ்ஐ 110 அகழாய்வு செஞ்சுருக்கிறாங்க. அது போல தனியார் அமைப்புகள் 140 பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு மாலையாக தொடுத்து மிக விரைவில் இந்த அறிக்கை வெளியிடப்படும். அது போக என்னென்ன புதுசாக தோண்ட போகிறோம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக அடுத்த வாரம் வந்து செயல்படி தந்து நாம் அறிவிக்கிறோம்.